செயற்குழு கூட்டம் நடந்தது, அதில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்வர் ராஜா நீக்கப்பட்டார், அவ்வளவுதான். அதுல ஒரு அவரை நீக்கி இருக்கிறார். இன்னொரு முஸ்லீம் தான் அவைத்தலைவராக தற்போது போடப்பட்டிருக்கிறார், தமிழ்மகன் ஹுசைன். சார், அதிமுக தலைமை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? புரட்சி தலைவர் வழியிலே, புரட்சி தலைவர் அம்மா வழியிலே செயலாக்கம் நிறைந்த தலைமையாக அதிமுக அவருடைய தலைமை மிளிரும், நல்ல முறையிலே மலரும். சார், இப்போ பொதுச் செயலாளர் அதிமுக தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா? கட்சியினுடைய புரட்சி தலைவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டங்களில் ஒன்று, பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது. நடைமுறைக்கு இதுகாரம் அது கொண்டு வரப்படவில்லை. நடைமுறைக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்ற தொண்டர்களின் விருப்பம், பொறுப்பாளர்கள் விருப்பம், அதற்கேற்ப அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை தற்போது கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அந்த விதிக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தவறு என்ன இருக்கிறது? பொதுச் செயலாளர் என்ற பதவி ஒரு கண்ணாக இருந்தது, தற்போது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் என்பது இரு கண்களாக இருக்கிறது. இருக்கவே இருக்காத காரணம், தொண்டர்கள் சசிகலாவின் வருகையை ஒரு சிறிதும் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட தேர்தல் 7ஆம் தேதி நடப்பதாக யார் சொன்னது உங்களுக்கு? என்ன ஆகிட்டு இருக்கு? இல்லை சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கூட தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா தான் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சசிகலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரே இல்லை. அடிப்படை உறுப்பினரிலிருந்து அந்த குடும்பமே வெளியேற்றப்பட்டது. புரட்சி தலைவர் அம்மாவால் ஏன் வீட்டை விட்டே துரத்தி வெளியே அடிக்கப்பட்டார்கள். யார் வேண்டுமென்றாலும் ரோட்டில் போகிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, சந்து பந்தில் இருக்கிறவங்க அதிமுக கொடியை பயன்படுத்துவதை போலத்தான் அதை நாங்கள் பார்க்கிறோம். சார், இப்போ பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருவார்னு அதிமுகவினர் பற்றி எதிர்பார்ப்பட்ட நிலையில் இப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒரு பதவி தான் மீண்டும் நீடிக்கும்னு சொல்லியிருக்கு. இப்போ அவருடைய கனவு வந்து இதனால் தகர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது முழுக்க முழுக்க தவறு. யார் சொன்னது உங்களுக்கு ஒருங்கிணை பொதுச் செயலாளராக எடப்பாடியார் வருவார் என்று யார் சொன்னது? அவரும் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. கட்சியினுடைய கொள்கையை, தற்போதைய கொள்கை சட்ட திருத்தத்தின் அடிப்படையிலே இணை ஒருங்கிணைப்பாளரும் ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து நகையும் சதையும் போல, கண்ணும் இமையும் போல செயல்பட வேண்டும் என்பதுதான் கொள்கை முடிவு. சட்டத்தை நிலை அதை தொடர்ந்து நிலைநாட்டப்படும். அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று யாருமே நினைக்கவில்லை. நகம் தனியாக ஆட வேண்டும், சதை தனியாக ஆட வேண்டும் என்று எங்கள் கட்சியில் யாருமே சொல்லவில்லை. கண்ணும் இமையும் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்று எங்கள் கட்சியில் யாரும் சொல்லவில்லை. தற்போதுதான் மிக அருமையாக இருக்கிறது கண்ணும் இமையும் போல அதிமுக இந்த இரட்டை தலைமையிலே. சார், இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அதுக்கு இப்போ இப்படி இப்போ அறிவிச்சிருக்காங்க, 7ஆம் தேதி தேர்தல் நடக்குமா, முறைப்படி நடக்குமா சார்? இந்த செய்தியை நான் பார்க்கவில்லை. தேர்தல் எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க? அறிவிச்சிட்டாங்க, எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க? அடிப்படை உறுப்பினர்களால் அதை செய்ய தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒன்று. அவ்வளவு குறுகிய காலத்திலே அது எப்படி நடத்த வேண்டும் என்பது நான் சிந்தித்துத்தான் சொல்ல வேண்டும். அதிமுக சட்ட விதிகளை மீறி செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி புகழேந்தி வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டு அதிமுக நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் அது குறித்து கருத்து கூறுவது அது நீதிமன்ற அவமதிப்பாகும். அவரால் அதை செய்ய முடியாது. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம்,
ஆனால் செயலுடையும் கொடுக்க முடியாது. எதிர்காலம் அனைத்திந்திய அண்ணா திமுகவுக்கு இரட்டை இலைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் வழியில் நடக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு உட்பட்டு அதிமுக மிக செழிப்பாக இருக்கும். நடக்க இருக்கிற நகராட்சி தேர்தல்களில் அமோக வெற்றியினை பெறும். அப்படி இல்லை, திட்டங்கள் வரவேற்பை பெறுகிறது என்பது முழுக்க முழுக்க தவறு. ஆட்சிக்கு வந்து 6 மாத காலம் ஆகிவிட்டது. நாங்கள் ஏற்கனவே நடைமுறைக்கு கொண்டு வந்த பணிகள் விடுபட்ட டெண்டர்கள், அந்த விடுபட்ட டெண்டர்களில் கூட 6% கமிஷன் கொடுத்தாதான் அந்த டெண்டரை செயலாக்கத்துக்கு கொண்டு வருவோம் என்று தூர்வாராமல் விட்டுவிட்ட காரணத்தால், செப்பனிடும் பணிகளை மேற்கொள்ளாத காரணத்தால், பணமே கையிலே இல்லாமல் திவாலாகி 40,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கி தத்தளிக்கின்ற நிலையில் இந்த ஆட்சி இருக்கிற காரணத்தால் எந்த ஒரு தடுப்பு பணிகளையும் செய்யவில்லை. தத்தளிக்கின்ற தமிழகமாக இந்த வெள்ளத்திலேயே உருண்டு கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு வரும், ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்து என்று சட்டம் தெரியாமல் விவரம் புரியாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன என்பதையே மறந்துவிட்டு தேர்தல் அறிக்கைகளை தந்து மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார்கள். அதே போலவேதான் நாட்டுடைமையாக்கப்பட்ட வண்டிகள் வங்கிகள் மூலம் வாங்கிய கல்விக் கடனை ரத்து செய்ய முடியாது என்பது ஒரு குருடனுக்கு கூட தெரியும். ஆனால் பல ஆண்டு காலம் அரசியலில் இருந்து வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன செய்தார்? பள்ளி மாணவர்களுடைய கடனெல்லாம் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் திமுகவினுடைய படுக்கை அறையிலேயா இருக்கிறது? தமிழ் புத்தாண்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். மக்களுக்கு சித்திரை 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 என்பதுதான் மக்கள் இதயத்திலே ரத்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒன்று. சார், ஏற்கனவே முன்னாள் முதல்வர்கள் அதாவது அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை நடந்தது. இப்போ வந்து அவங்களுடைய தனி உதவியாளர்களை மாற்றி இப்போ கைதாக ஒரு நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு. யார் பண்றா அவங்களுக்கு எல்லாம்? டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் என்கிற முதலமைச்சருடைய போர்ட்போலியோ, அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற போர்ட்போலியோ 1.76 லட்சம் கோடி கொள்ளையெடுத்து 2G ஸ்பெக்ட்ரத்தில் ஸ்டாலினுடைய சகோதரி 8 மாதம் வெஞ்சிரையிலே டெல்லியில் இருக்கவில்லையா? அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்களா? எண்ணி பார்க்க வேண்டும் எத்தகைய ஊழல்கள் அவர்கள். அதே போல புகார்லாம் ஒரு புகாரும் இல்லை, புகார் இல்லாமையே செய்கிறார்கள். பணத்தை கொண்டு போய் வைப்பது போல் வைத்து பிடிக்கிறார்கள், கஞ்சாவை வைப்பது போல் வைத்து பிடிக்கிறார்கள். இது கைவந்த கலை. திமுகவுக்கு திரு ஸ்டாலினுக்கு அவங்க அப்பா வழியிலே அவர் கற்றுக்கொண்ட கைவந்த கலை. கோர்ட்டுக்கு போனால் எல்லாம் சுக்கு நூறாக சிதறிவிடும், உடைந்துவிடும். ஒரு வழக்கிலே கூட திமுக வெற்றி பெற முடியாது. எல்லாம் பொய் வழக்கு பொய் வழக்கு.